වල්හවලමඩලම වල්හවලමඩලම සත්‍යමිති വാഴ്ഹവയഹം വാഴ്ഹവയഹം വാഴ്ഹവലമുടെ ഗുരുവാഴ്ഹ ഗുരുവേ തുണേ സ്ഥാവരം ജംഗമം വ്യാപ്തം യക്കിഞ്ചിത് സചരാചരം ത്വം പദം ദർശിതം യേന തസ്മൈ ശ്രീ ഗുരുവേ നമഃ. തിരുവല്ലൂർ மண்டலம் இணையம் வழியாக இன்றைய நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். மண்டலத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் ராதா பிரகாஷ் ஐயா, ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் என்னை அன்பர்களுக்கும் நன்றியோடு இந்த சிந்தனையை துவக்குகின்றோம். குருவே சரணம். நேர்மை, நேர்மை தரும் வெற்றி அப்படின்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். எத்தகைய ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவங்களுடைய பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ பறிக்காமல் ஒரு வாழ்க்கைய வாழ்ற அந்த நெருக்கி பேரை தான் என்ன சொல்வோம் அப்படின்னா நேர்மை அப்படின்னு. எல்லாருமே நினைக்கிறோம் நேர்மையாதான் வாழ்றோம் அப்படின்னு. ஆனா என்ன சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சமுதாய சூழ்நிலை, சமுதாய அழுக்கு எல்லாரையும் அந்த மாதிரி தூய்மையா வாழ முடியறதில்ல அப்படின்றது. நாம நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செயல் புரிகிறது ஒண்ணு அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இல்லாம இருக்கணும். அப்போதான் அந்த ரிதம் கரெக்டா வரும். நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு அப்படின்னு முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு இருக்கும். சோ எண்ணம் சொல் செயல் இதுல முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல நமக்கு நாமே நட்புறவுன்னு சொல்லுவாங்க அருள் தந்தை, அதை கூட ஏற்படுத்தி கொள்ள முடியாது. என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி அந்த ஒன்ன இல்லை அப்படின்னா வேற யாருமே நம்மளுக்கு எதுவுமே சொல்ல வேணாம். நமக்குள்ளேயே அந்த மனசாட்சி அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுவே குற்ற உணர்வா, வெறுப்பு வெறுப்பு உணர்வாக அமைதி இல்லாம தவிக்க நேரிடும். ஹார்ட் அட்டாக்குக்கு முக்கியமான காரணமா எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த முரண்பாடு இருக்கு பாருங்க, இந்த பிணக்கு, இதான் சொல்றாங்க. பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் அப்படின்ற இந்த நாளில் சிக்கி மனித மனம் புண்ணாக வருந்துகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அருள் தந்தை அவங்க. அப்போ நாமளும் நேர்மையா வாழ முடியாது இதுல பிணக்கு இருந்தா, மற்றவங்களும் நேர்மையா வாழ்றதுக்கு விட முடியாது. ஆனா மன உறுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நேர்மையோடு தான் இருப்பாங்க. நமக்கு குருபிரான் அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளும் நிறைய கொடுக்குறாங்க, கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நாம ஒழுங்கா இந்த அகத்தவமும் அகத்தாய்வும் அப்படின்றது ஒன்றி பின்னி பிணைந்து நம்முடைய வாழ்க்கையில்
அதையே நாம ஏற்புடையதாக ஆக்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மன உறுதியும் துணிவும் தெளிவும் நம்மிடையே வளர்ந்து கொண்டே இருக்கும். செய்வதையே சொல், சொல்வதையே செய் அப்படின்றத கடைபிடிச்சோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைய நிறைய இருக்கும் அப்படின்றதுதான். சின்ன வயசுல நம்ம நிறைய கரும்பலகையில எழுதுவோம். என்ன எழுதுவோம் அப்படின்னா நேர்மையே வெல்லும், நமக்கு எல்லாம் தெரியாத பழமொழி கிடையாது, ஹானஸ்டி இஸ் அ பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நிறைய படிச்சிருக்கோம், நிறைய நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஆனா அந்த நேர்மையுடைய அருமை அப்படின்றது கரும்பலகையோட போயிருச்சோ, வாழ்க்கை நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராதோ அப்படின்ற அந்த மனநிலைக்கு பெரும்பாலோனர் இன்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய யூத்ஸ் படிச்சுட்டு லட்சக்கணக்கான பேர் ஒரு ஒரு வருஷமும் முடிச்சுட்டு வெளியே வராங்க. இந்த நேர்மையை பத்தி சொல்லும் போதே என்ன தெரியுமா சொல்றாங்க, இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து சரி வராதுங்க அப்படின்னு. எல்லாமே பணம் பதவின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நேர்மை அப்படின்றதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க, வாழ்க்கையெல்லாம் நடத்த முடியாது. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தர் நேர்மையா விசுவாசத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க தான், ஆனா பழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, என் முத்திரையே குத்திடுறாங்க. சோ எவ்வளவு பெரிய தவறு இது. அப்போ இந்த நேர்மை கொஞ்சம் குறைந்து கொண்டுதான் வருகின்றது. நேர்மையானவர்களை ஏளனம் செய்யற அளவுக்கு கூட வந்துட்டோம். அப்போ அந்த அளவுக்கு நேர்மைக்கு ஒரு பலம் இல்லையா அப்படின்னு யோசிக்க வைக்குது. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்களே நேர்மை பத்தி. வரலாற்றுல நடந்த ஒரு உண்மை கதைய சொல்றாங்க. இது 1820-30களில் நடந்த ஒரு உண்மை கதை. அமெரிக்கால ஒரு சின்ன கடையில ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான். சின்ன வயசு, அவன் ரொம்ப நேர்மையானவன். ஒரு பெண்மணி அவன் அந்த கடையில இருக்கும் பொழுது கொஞ்சம் பொருள்கள் வந்து வாங்குறாங்க. அப்போ அந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு $2 வாங்கிக்கிறான். அதுக்கு கணக்கு போட்டு கல்லாப்பட்டியில போட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டே இருக்கான். அந்த அம்மா போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அந்த நாளுடைய கணக்கை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு உண்மை தெரியுது. ஆஹா, இந்த அம்மா கிட்ட இருந்து நாம 6 சென்ட் காசு அதிகமா வாங்கிட்டோம் அப்படின்றது புரியுது. ஓ, என்ன பண்றது, ஐயோ அதிகம் வாங்கிட்டோமே அப்படின்னு அவனுக்கு இருப்பு கொள்ளல. சரி அப்படின்னு எப்படியாவது இதை எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம் அந்த அம்மாக்கு கண்டுபிடிச்சு அப்படின்னு கடைய சாத்திக்கிட்டு வெளியே வரான். அப்ப அவனுடைய நண்பர் எதிர்படுறான். எங்க போறன்னா, இந்த அம்மா போனாங்களே பாத்தியாமா, அவங்கள தெரியுமே எனக்கு, இது அந்த ஊர்ல இருக்காங்க, ஆனா இங்க இருந்து 2 மைல் போகணும்டா, நீ எப்படி போவ, உங்ககிட்ட சைக்கிள் கூட இல்லையே, கால்ல எல்லாம் நடந்து போகணுமே, வெறும் 6 சென்ட் தானே, அது அவங்களுக்கு நீ சொன்னா புரிய, சொல்லலன்னா தெரியவா போது, சோ நீ விட்டுரு அப்படின்னு. இந்நேரத்துக்கு போக வேணாப்பா அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து இவன் சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த அம்மாக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு படுத்த தூக்கம் வராது, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மைல் நடந்தே போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த காசை அவங்களுக்கு கொடுத்துடுறான். இந்த நிகழ்வுல நான் சொன்ன இந்த நிகழ்வுல சொன்ன அந்த நேர்மையான வாலிபர் யார் அப்படின்னா, பிற்காலத்துல அமெரிக்கன் ஜனாதிபதியாக இருந்த திரு ஆப்ரஹாம் லின்கன் தான். உலக வரலாற்றிலேயே முக்கிய இடத்தை பிடித்தவர் தான் அவர். அப்போ நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் செய்தவர், பலதும் சாதித்த அவருக்கு ஆதாரமாக மூலதனமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அந்த நேர்மையான அந்த குணம்தான். அவரு அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த இந்த
நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல அவருக்கு ஒரு புனை பெயர் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா ஹானஸ்ட் ஏப் அப்படின்னு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு புனைப்பெயருங்க அப்படின்னு. லின்கன் ஹானஸ்டா இருப்பாருன்றத சுருக்கி ஹானஸ்ட் ஏப் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பிறந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. அவர் மறைந்தே 150-160 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த நேர்மை அப்படின்ற அவருடைய அந்த முக்கியமான அந்த குணநலனை நாம சொல்லாம இருக்க முடியல. அப்போ எப்படி நேர்மையான ஒரு அரசாங்கம் வரணும் அப்படின்னா ஊழல் செய்யாத அரசியல் தலைவர்கள் வேணும் அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாருமே நம்மளை ஏமாத்திட கூடாது, அவங்க எல்லாம் நேர்மையா நம்மோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாம நேர்மையா இருக்கிறோமா நடந்துக்கிறோமா அப்படின்னு சிந்திச்சா ஒரு நாள்ல எடுத்துக்கிட்டா சின்ன சின்ன போய் இத சொல்றதுனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்மரணை கூட இல்லாம பொய் தான் சொல்லிட்டோம் அப்படின்ற அந்த ஃபீல் கூட இல்லாம சின்ன சின்ன பொய்யெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றோம் அப்படின்னா கேஷுவலா சாதாரணமா சொல்றோம். இந்த ஏமாற்றத்தனம் பொய் எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா? சின்ன சின்ன தவறுகள்ல இருந்துதான் ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆக போகுது? யாருமே என்ன பாக்கலையே, யாருமே என்ன பார்க்காதுல பார்க்காத நேரத்துல எவ்வளவு உண்மையா நாம இருக்கிறோம் அப்படின்றது தாங்க நேர்மை. இந்த இடத்துலதான் நேர்மையே தொடங்கு. சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ பொய் பொய் தான். ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை தான். அது கொடுக்கற பாரம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசுங்க. எது செய்தாலும் விளைவு நிச்சயம் அப்படின்னு சொல்றான். சுவாமிஜி கூட அழக சொல்லுவாங்க ஒரு பாடல்ல, பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல் கடமை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கம் அது துன்பம் எழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பிறக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம். பகுத்தறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும். பற்றறிந்து பலனுணர்ந்து பண்புடன் வாழ்வோம் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பழக்கம், இது இப்படிதான் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு ஒரு குழந்தைங்களை வளர்க்கும் போது கூட நம்ம இத செய்யாத அது செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. அவங்க ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப முரட்டுத்தனமா கூட இருப்பாங்க. சில விஷயங்கள்ல ரொம்ப கராரா இருப்பாங்க. அவ்வளவு நேர்மை அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, ஒரு அவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும், ஆபீஸ்ல ஒரு வேலை நடக்கணும்ன்றதுக்காக வீட்டுக்கு நிறைய பழங்கள், கேட்பரிஸ் சாக்லேட்ஸ், சின்ன வயசுல நாங்கெல்லாம் இருக்கும் பொழுது அதோடு வந்து டெய்ரி மில்க்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார், அந்த பார் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையெல்லாம் வீட்டிலலாம் வாங்க போறது இல்லை. எப்பயாவது ஒரு ஒகேஷன்ல தான் நல்ல ட்ரீட்டு கம்ப்ளீட்டா ஒரு மீன் சாக்லேட் எல்லாம் கிடைக்கும். அப்போ வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி அந்த பழம் எல்லாம் வச்சுட்டு ஐயா எங்க அப்படின்னு. அப்பா வராங்க, வந்தோடனே உட்காடுறாங்க, என்ன ஏதுன்னு பேசுறாங்க. பேசினோடனே அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஆஃபர் பண்றாங்க. அப்ப பண்ணும் பொழுதே இவர் ஃபேஸ் எல்லாம் அப்படியே சவந்து அப்படியே கொஞ்சம் மாறுது முகம் எல்லாம். அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும், நீங்க எடுத்துட்டு போயிருங்க
அப்படின்னு கொஞ்சம் கடிந்து சொல்றாங்க. அப்படியே நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம், எப்படா கிளம்புவாங்க, சாக்லேட் எடுத்து ஒரு வெட்டு வெட்டலாம் அப்படின்னு. அப்படியே ஒரு கோபமா சொன்னோன்னா வந்தவங்க அப்படியே எடுத்துட்டு அப்படியே காணாம போயிட்டாங்க. அப்படியே ரொம்ப ஏக்கமா ஆயிடுச்சு அந்த டைரி மில்க், அப்படியே ஏக்கமா பார்த்து. ஆனா அவங்க போயிட்டாங்க இந்த இடத்துல, அதுக்கப்புறம் எதுவுமே வீட்டுல வந்து அது பத்தி ரொம்ப சபாஷணம் எல்லாம் எதுவும் நடக்கல. ஆனா ஒரு விஷயத்த புரியாம புரிய சொல்லாம புரிய வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு தவறான செயல்களை செய்யறது, ஒரு லாபத்துக்காக செய்வது அப்படின்றது எவ்வளவு தவறு அப்படின்றத அந்த வாழ்ந்து காட்டி புரிய வைக்கும் பொழுது, இப்ப கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம், அப்போ என்னெல்லாம் பரிசு வருங்க வீட தேடி எல்லாருக்கும், அப்போ அந்த இடத்துல எது நிக்கணும் அப்படின்றது நாம எப்படி வாழ்றோமோ நம்மளையும் அறியாமல் நம்ம நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லாம் வந்து பயணிச்சு தாங்க, நம்மளை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சமுதாயம் எடுத்துக்கொள்ளும். அதுவும் நம்ம வந்து மனவளக்கலை இல்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்னும் பாருங்க, இந்த சமுதாயம் நம்மள எல்லாம் வந்து திரும்பி என்னதா இருந்தாலும் ஒரு கண் நம்ம மேல வைக்கிறாங்க, வச்சு இவங்க எப்படி இருக்காங்க இதுல இருக்காங்களே அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ நம்ம நிறைய சொல்றதை விட நம்ம செய்து காட்டி விடும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையா ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாத நேர்மையான அரசியல்வாதிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்ந்த நாடுதான் நம்ம நாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஒரே ஒருத்தரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியார்னு முதலமைச்சராக அவங்க எப்ப இருந்தாங்கன்னா 1947ல இருந்து 49 வரைக்கும் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க காலத்துல ரொம்ப நேர்மையான மனிதர் அவரு. அவர் வந்து ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு டிராவலர்ஸ் பங்களா, அவரு திண்டிவனத்துல ஒரு டிராவலர்ஸ் பங்களாக்கு அங்க போறாங்க. அப்ப அவருடைய கார் வந்து அங்க நின்னு இருக்கு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் போய் தான் நிக்குது. டிரைவர் ஒரு திங்ஸா கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டே இருக்காரு, நின்னு பாத்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய பலாப்பழம் நல்ல வாசத்தோட அப்படியே வந்து கலர் அப்படியே எடுத்து வைக்கிறாரு, அப்படியே பார்க்கும்பொழுதே டெம்ப் ஆனது. அப்ப வந்து இவரு கேக்குறாரு, எப்படியா பழம் எப்படி வந்துச்சு இதுல அப்படின்னு சொல்றாரு. இல்ல அந்த வாட்ச்மேன் டிராவலர்ஸ் பங்களால நிறுத்தினோம்ல, அந்த வாட்ச்மேன் வந்து ஐயா வீட்டுக்கு தானே வண்டி போகுது, அவர் வீட்டுக்கு இந்த பழம் போட்டோம், அதான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மறைச்சு பாக்குறாரு, சொல்றாரு இது கவர்மெண்ட் சொத்து, அது எப்படி என் வீட்டுக்கு வரலாம், சரி சரியில தெரியாம செஞ்சுட்ட, நீ ஒண்ணு செய், நேரா இங்க வண்டியை நிறுத்திட்டு பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு போய் திண்டிவனத்துல அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நாளைக்கு வேலைக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த டிரைவர் அப்படியே முழிக்கிறாரு, ஐயா பலாப்பழம் ஒரு அண்ணாதான், பஸ் காசு ரெண்டு அண்ணா ஐயா அப்படின்னு. அத பத்தி எல்லாம் கவலை இல்லைல்ல, நீ செய்யறதுக்கு நீதான் போகணும், பிராய்ச்சித்தம் நீதான் செய்யணும், அதனால கொண்டு போய் திண்டிவனத்துல பலாப்பழத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து காட்டு எங்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அரசாங்க பலாப்பழத்தை முதலமைச்சர் அனுபவிப்பது என்பது நியாயம் இல்லாத விஷயம், இப்படி நினைத்தவர்கள் வாழ்ந்த பூமி இது. அப்போ அதனாலதான் இவங்க எல்லாம் எப்படி சொல்லலாம், நேர்மை என்பது உண்மை, நேர்மை என்பது இறைமை, அந்த உச்சபட்ச அந்த அவங்களுடைய குணநலத்துல இதை விட வேற என்ன பேச்சை அவங்க பெற்றிருக்க முடியும் அப்படின்னு நினைக்க முடியுது. இவங்களுக்கெல்லாம் சோர்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, காந்தியடிகள் அவங்களுடைய உண்மையை பின்பற்றினாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு. நிறைய வந்து காந்திஜி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேர்மை உண்மை இந்த கொள்கையில அவங்கள மறுதளித்து விட முடியாது, அவங்கள நினைக்காம இருக்க முடியாது. அத்தகைய மகான்கள் வாழ்ந்த பூமி தான் இந்த பூமி அப்படின்னு சொல்லலாம். அருள் தந்தை அவங்க கண் காணும் தோற்றத்தில் கருத்தால் கூர்ந்து
கலங்கமில்லா நுண்ணியக்கமாகவுள்ள விண்கண்டு அதன் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் வேகத்தே விவேகமாம் அறிவறிந்து நுண்மான் நுழை புலனால் நுணுகி மேலும் நுண் அணுவின் பிறப்பிடமாம் பரமுணர்வில் முன் கடந்து நின் கடந்து வெளிகண்டால் மும் மலமொழிந்த காட்சியே மாதவமாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாவற்றையும் பொருள்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன் நம்ம கையில இருக்கிற மொபைல் போனை எடுத்துக்கோங்க. இத நம்ம எல்லா நாளும் தான் பாக்குறோம். எதனா எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா வினால் ஆக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு சொல்லும். ஆனா உண்மையிலேயே இது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வேற மாதிரி சாஃப்ட்வேர்ல இல்ல ஹார்ட்வேர்ல இதுக்குள்ள என்னெல்லாம் பொருள்கள் இருக்கு, எத்தனை விதமான பொருள்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தா அதுல எத்தனை விதமான மெட்டல்ஸ், ஓர்ஸ், அலுமினியம், அயன், பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து செப்பு கம்பிகள், இதுல வந்து எத்தனை விதமான இன்ஸ்ட்ருமெண்ட், மைன்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல பொருத்தி இருக்கு. இதை செய்யறதுக்கு எவ்வளவு மனித ஆற்றல் தேவை, எவ்வளவு நீர் தேவை, இத வந்து கிளென்சிங் எல்லாத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் உழைப்பு இதுக்குள்ள இருக்குன்னு, எத்தனை மிஷினரிஸ் இந்த ஒன்னு ஒன்னும் செய்யறதுக்கு எத்தனை மிஷினரிஸ் ஆகி இருக்கு, எவ்வளவு விஷயங்களை கடந்து இது நம்ம கையில வந்திருக்குன்னு உண்மையான ஆராய்ச்சியில ஒரு நாள் இறங்கி பார்த்துருங்க. அப்போ எல்லாமே நுணுகி 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 பார்க்கும் பொழுது இந்த இயற்கையிலிருந்து ஒரு பாய் எடுத்துக்கோங்க, இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு பாய், ஒரு சேர் எடுத்துக்கோங்க, அது செய்யறதுக்கு அந்த கலர் கலரிங் அந்த பாய் நம்ம போட்டிருக்கோமே, அது கலர் பண்றதுக்கு அத்தனை விதமான பொருள்கள் தேவைங்க, அத்தனை தண்ணி தேவை, அத்தனை உழைப்பு தேவை. இப்படியே அதை நுணுகி 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 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பொருளுக்கும் பல ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு நம்ம அப்படியே உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கோங்க. ஒரு 10 பொருள் எடுத்துக்கோங்கங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி பிரிச்சு பகுத்து பாருங்க. அப்போ அது எல்லாமே அந்த இயக்க ஒழுங்கு எந்த மாதிரி ஒரு அபரீதம், எந்த மாதிரி ஒரு அழகு, இந்த பேராற்றல் எந்த மாதிரி, இந்த இயற்கை இந்த ஒழுங்கமைப்பை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு உணரும் பொழுது விண் கடந்து மண் கடந்து ஐயா தவம் கொடுத்தாங்க, ஆழ்ந்து 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 நுணுகி இந்த 5 புலன்களின் மேல பஞ்சேந்திரிய தமம் அப்படின்னு அருமையா கொடுத்தாங்க. ஆழ்ந்து தவம் ஏற்றும் பொழுது இந்த புலன்களின் மேல இந்த 5 புலன் சந்தோஷத்துக்காக தானே அத்தனையையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ இன நிலை உணர்ந்து சுக துக்க தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால் ஜெகமெங்கும் அவனுடைய சித்தாகவே தோன்றும் என்கின்றார் அருள் தந்தை. அப்போ அந்த அளவுக்கு எல்லாமே நான் தானே, ஒவ்வொரு பொருளிலும் யார பாக்கணுங்க, என்னையே தானே நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி நுணுகி போட்டாலும் நான் அப்படின்ற அந்த பெரிய நான் தானங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்குது. இவ்வளத்தையும் நாம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நிற்போம் பாருங்க நம்ம. அப்ப அந்த தூய்மை அப்படின்ற அந்த இடத்தை நோக்கிதான் நிற்போம். 8 வகுப்பு படித்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையனை, அவன் இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நல்ல மேன்மைக்கு வரணும்னு ரொம்ப ஏழ்மையான அப்பா, கல்வி கற்காத ஒரு அப்பா, அவர் என்ன பண்றாரு, ரமண மகரிஷி கிட்ட கொண்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து ஐயா இவனுக்கு தியானம் சொல்லி கொடுக்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்பா அப்படின்னு சொல்லிட்டு தோசை சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குறான். சாப்பிடுறேன் அப்படின்றான். அவனுக்கு 2 தோசையை போடுங்கப்பா
அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு தோசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாரு, நான் அப்படின்னு சொல்லுவேன். சொன்னோன்னு நீ தோசையை சாப்பிட ஆரம்பிச்சிடணும். நான் அடுத்து திருப்பியும் அப்படின்னு சொல்லுவேன், நீ நிறுத்தி இன்னும் தோசை சாப்பிட்ற சரியா அப்படின்னு சொல்ற. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணு மூடி அப்படி பார்த்துட்டே இருக்கான். அவர் கண்ணை மூடி உட்கார்ந்துடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னு இது குட்டி கடை 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 கடைன்னு தோசையை சாப்பிடுது. கடை 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 கடைன்னு சாப்பிடுது. அவர் அப்படி இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கரெக்டா அந்த குட்டிமா தோசை சாப்பிட்டு முடிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ தியானம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் அப்படியே பாக்குறான். தியானம் சொல்லி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. ஆமா, அதாவது நீ என்ன பண்ண அப்படின்னா ஒரு இம்முக்கும் அடுத்த இம்முக்கும் அந்த இடைவெளி நீ என்ன நினைச்ச அப்படின்னு கேக்குறாரு. நான் இம் அப்படின்னு சொன்னேன், நீ அதுக்கப்புறம் ஐயோ அடுத்த இம் சொல்லிட போறாருன்னு நினைச்சேன். அப்ப என்ன பண்ண அந்த தோசையை கட்ட 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 கட்டன்னு சாப்பிடுறதுலதான் முனைப்பா இருந்தேன் அப்படின்னு. அப்போ உன்னுடைய மனம் எங்க இருந்தது அப்படின்னு கேக்குறாரு. தோசையிலதான் இருந்தது அப்படின்னு. அப்போ எது செய்தாலும் மனதை குவித்து ஒருமுகப்படுத்தி செய்தால் அதுதான்ப்பா தியானம் அப்படின்னு சொன்னாரு. நமக்கும் கண்களின் மீது தவம், மூக்கின் மீது தவம், ஆக்கினை துரியம்னு ஐயா கொடுத்தாங்க. நம்ம அதுல எவ்வளவு நேரம் நிலைத்திருந்தவங்க, அப்போ இன்னும் நாம எந்த அளவுக்கு நிலைத்து இருக்கணுங்க? நிச்சயமா நிலைக்காம இல்லை. நம்ம எல்லாம் பல வருடங்களாக தவம் ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் தான். ஆனாலும் ஒரு ஒரு விளையாட்டா செய்யறது இல்லைங்க தவம். அது எப்படின்னா இன்னும் 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 ஆழ்ந்து 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 நமக்கு என்ன வேணும், எதுக்காக உட்கார்றோம் தவத்துக்கு அப்படின்ற அந்த உணர்வோடு அந்த தவம் இயற்றும் பொழுது இன்னும் இன்னும் நமக்குள்ள ஆழ்ந்து போக முடியும், நம்ம மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கிரிவலம் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி கிட்டதான் இதுவும் வந்து எல்லாம் அப்படியே கும்பலா இருக்காங்க. அப்படியே நல்ல சில், இந்த கிளைமேட் தான், இப்ப இருக்கிற கிளைமேட் தான். அப்ப எல்லாம் அப்படி வாக் பண்றதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இங்க வந்து இந்த கிரிவலம் செய்தால் என்ன வேண்டுமென்றாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரமணர். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா இந்த கிளைமேட்டுக்கும் இங்க நடந்துட்டு இருக்குது வந்த இந்த பசிக்கும் நல்ல இட்லியும் சூட காஃபியும் கிடைச்சா நல்லா இருக்குங்கய்யா, அதுவும் என் ஒண்டிக்கு இல்லைங்கய்யா, நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சிரிக்கிறாரு ரமணரு. கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க. ஒரு அம்மா வந்து கூப்பிடுறாங்க, ஐயா நீங்க வருவீங்கன்னு தெரியும், உங்க எல்லாருக்கும் காஃபியும் இட்லியும் செஞ்சு வச்சிருக்கேன் ஐயா, வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நடக்கலாம் அப்படின்னு மொத்த பேருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கொடுக்க வல்ல இறைவன் கிட்ட ஞானத்தை அல்லவா கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ரமணர் சொல்றாரு. அப்போ எது வேணும் அப்படின்னா, எது மேல பற்று கொண்டு இருக்கின்றோங்க, இந்த புலன் பற்றில் நாம சிக்கி அதுதான் வேணும் அப்படின்னு அதன் பின்னாடி போனோம் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் நம்மளே நாம கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த விழிப்பு நிலை எப்பயுமே வேணுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்துல இருக்கிற ஓலை காஞ்ச ஓலை செய்யும் பொழுது குருத்து ஓலை சிரிக்கும் அப்படின்னு. அதாவது காய்ந்த ஓலை காற்றில் அசையும் பொழுது அந்த சருகு சத்தம் ஏற்படுத்தும். அப்போதான் உதித்து இருக்கக்கூடிய குருத்து ஓலை இருக்கு பாருங்க, அந்த ஓலை அசையாது. அது அதோடைய சலசலப்பை பார்த்து இது சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்து ஓலை அசைறது கிடையாதுங்க, அது காற்றை அனுபவிக்கின்றது. பனை மரத்துல இருந்து வரக்கூடிய
அந்த மிக பெரிய சாறு அந்த சாரை அனுபவிக்கின்றது, சூரியனை அனுபவிக்கின்றது, அது ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வாழ்க்கையில இந்த கருகிய ஓலை இருக்கு பாருங்க, இது வாழ்க்கை இழந்துருச்சு. அப்போ அந்த சத்தை அது எடுக்கிறதுக்கு முடியாது, சூரியனுடைய கதகதப்ப எடுத்துக்கொள்ள முடியாது, முழுமையாக காற்றை ரொம்ப முழுமையாக உள்வாங்க முடியல. அதனாலதான் அது சலசலப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. சொல்லுவாங்க இல்லையா, ஏன் காலையில ஆபீஸ் ஸ்கூல் போகும்பொழுது இவ்வளவு சத்தம் அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அந்த லெவல் குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இயலாமை ஒரு கோபமாக ஒரு வெறுப்பாக அந்த இயலாத தன்மை தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேதமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பொரு காலத்தில் இந்த காய்ந்த ஓலை கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குருத்து ஓலையாக தான் இருந்ததாங்க. இன்னும் 3 மாசம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த குருத்து ஓலை கூட காஞ்ச ஓலையா தான் மாறி போகும். இந்த சிருஷ்டியில பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒன்றும் இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டு இயங்கலைங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை, இது ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டாங்க. கல்ச்சர் அப்படின்ற வேர்டு கூட பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. சோ இது எல்லாமே இந்த இயற்கையின் இசைவுக்கு உட்பட்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த ரிதத்துக்கு உட்பட்டுதான், அந்த ஒழுங்கமைப்புக்கு உட்பட்டே தான் இயங்குகின்றன. அப்போ மண்ணா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, புல்லா இருந்தாலும் சரி, கோள்களாக இருந்தாலும் சரி, காற்றாயினும் சரி, தூசி ஆயினும் சரி, குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா ஏன் வைரஸ் எதுவா இருந்தாலும், அது எல்லாமே இயற்கைக்கு உட்பட்டே தாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனா மனிதனுடைய மனம் மட்டும் அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிதத்துல இருந்து தள்ளி, அதை தவிர இந்த இயக்கத்திலேயே இந்த இயக்க நேதியிலிருந்து விலகி எதுவுமே இயங்கலைங்க. அப்போ அந்த உயிர் பொருட்கள் அதனுடைய அந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி, அந்த இயல்பான அந்த உணர்வுல தான் வாழுது எல்லாமே. அப்போ பார்த்தோம்னா அந்த அறிவாளிகள் அவர்கள் அறிவின் நுட்பத்தை வைத்து கொண்டு அறிவினால் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ரியலைஸ்டு பீப்புள் ரியலைஸ்டு சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னை உணர்ந்த மகான்கள் ஞானிகள் அவங்க எதுல வாழ்வாங்க அப்படின்னா, தே லிவ் இன் கான்சியஸ்னஸ், அந்த உணர்விலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. மகாவீரர் இருக்கார் இல்லையா, அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் 48 நிமிடங்கள் எண்ணமற்று இருக்க நேர்ந்தால் அவன் தன்னுள் ஆழ்ந்து தன் உணர்வை எய்த முடியும் அப்படின்னு. 48 நிமிஷம் அப்படின்றது மிக நீண்ட நேரம். அதாவது யாருக்கு அப்படின்னா, வெளியில பேசிக்கிட்டே இருக்கும், உள்ளயும் பேசிக்கிட்டே இருக்கும், புறத்தையும் பேசுவோம் அகத்தையும் பேசுவோம். அவங்களுக்கு இந்த ஒரு நிலைப்படுறது அப்படின்றது கூட கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பேசாமல் இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். மனம் அப்படின்ற அந்த ஒண்ணு இயங்காத நிலை அப்படின்னா அது எப்போ அப்படின்னா, ஆழ்ந்த தூக்கத்துல மட்டுமே தாங்க, கனவுல கூட கிடையாது. ஆழ்ந்த தூக்கத்துல மட்டும்தான் மனம் இயங்காது. அகநிலையில ஆழ்ந்து முழு சக்தியோடு இருக்கிற அந்த நிலையில மட்டும்தான் மனம் இயங்காது.
நாற்பத்தெட்டு நிமிஷம் என்னுடைய சுய உணர்வுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த அமைதிக்கு ஒருவர் சென்று விட்டால் அவர் தன் அகத்தின் ஆழத்தை ஆத்மாவை உணர முடியும் அப்படின்னு கூறப்படுகின்றது. அப்போ நாம எந்த அளவுல இருக்கோம், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத நாம தான் எடுத்துக்கொள்ளணும், நாம தான் சிந்திக்க வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த நேர்மையில் திளைப்பது அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் மகான்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இத பத்தி தான் நிறைய சொல்றாங்க. இயற்கை என்ற பேராற்றல் மனித உடலதனை எவ்வளவோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து அளித்துள்ளதென்னும் உண்மை மறந்து முயற்சியினை மனிதன் தன் முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வுறுப்பால் துய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுலயும் எதை அனுபவிக்கணும் அப்படின்னாலும் கூட எது அப்படின்னா புலன்கள் தான். அந்த புலன்கள் வாயிலாகத்தான் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது எது வேணுங்க, நம்மை நாம் தூய்மை செய்வது அப்படின்றது வேணும். அகத்தவம் மட்டும் இல்லைங்க, தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எல்லாம் வல்ல இறைநிலை அதுதான் பகுதி நிலையாக மனிதனாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா மனிதன்கிட்ட என்ன இருக்குங்க, இந்த மூன்று கலங்கங்கள் இருக்கு, மும்மலங்களும் இருக்கின்றது. இது நமக்கு தெரிஞ்சு தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம் அப்படின்னு, ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று கலங்கங்கள் தான் மனிதனுடைய துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம். மெய்ப்பொருளே உயிரான முனைப்பு தான் ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது வேணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அகத்தினை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது கலங்கங்கள் அப்படின்னாலே தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம் மூன்றும் சேர்ந்ததுதான். இது 25% கலங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா 25% தன்முனைப்பு, 25% பாவப்பதிவு, 25% மயக்கம், 25% மனிதம் அப்படின்றதும் இருக்குங்க. எந்த அளவுக்கு இந்த மூணும் பர்சன்டேஜ் வைஸ் குறையுதோ அந்த அளவுக்கு இந்த 100%ல மனிதம் கூடிக்கொண்டே செல்லும். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எது வேணும் அப்படின்னா, அந்த உண்மை நிலை, அந்த நேர்மை நிலை தான் வேணும் அப்படின்றது. நிறைய பழைய பேரை, நிறைய பேரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். நேர்மை அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வெற்றிய கொடுத்தது அப்படின்றது பார்த்தோம். இப்போ அப்துல் கலாம் ஐயா அவங்க பாத்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து அவர் வேலைக்கு சேர்ந்த உடனே அவருக்கு என்ன பண்ணாங்க, காலனி, அவருடைய காலனி சுத்தம் செய்யறவரு, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஷூஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக என்ன வச்சிருக்காங்க, என்னது காலனி எனக்கு சுத்தம் செய்யறதுக்கா, எனக்கு வேணாப்பா அதெல்லாம், நானே என்னுடைய காலனியை செஞ்சுக்கிறேன், நீ போ, நீ கிளம்பு அப்படின்னாராம். அவர் ரொம்ப பரிதாபமா பார்த்தாரா, ஏன்னா அவருக்கு உணவுக்கே வழி எது அப்படின்னா இந்த காலனி சுத்தம் செய்து அதன் மூலமாக ஒரு காசு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் உடனே நீ தோட்டக்காரனா தோட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். செடிக்கு தண்ணீர் ஊத்துற வேலைக்கு அவரு போயிடுறாரு. 5 வருஷம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு வந்து இது ராஷ்டிரபதி பவன்ல இருந்து கிளம்புறாங்க ஐயா, ஒரு பெட்டி, ஒரு சின்ன பெட்டி கையில எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப சொல்றாரு, ஒரு ஒருத்தரையும் தனித்தனியா போய் பார்த்து ஒரு ஒருத்தர்கிட்டயும் அவர் சொல்றாரு, அங்க வேலை செஞ்சவங்க அவ்வளவு பேரும், அதுல ஒரு அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்களாம், அவங்க வீட்டுக்கே போயிட்டாராம் ஐயா.
போய் அவங்க கிட்ட வந்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் ஒரு பிரசிடென்ட் போய் அங்கேயே அவங்க கிட்ட போய் நலம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்றத சொல்லிட்டு வராங்களாம் அப்படி அவர் கிளம்பும் பொழுது இந்த பூத்துவலை இதுல தானே தண்ணி ஊத்துவாங்க செடிக்கு தண்ணி ஊத்துற இயந்திரம் அது வந்து அவர் சொல்றாராம் என்னுடைய பெட்டியை கொஞ்சம் நினைக்கிட்டியா அப்படின்னு எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நனைஞ்சிருமே பெட்டி ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிருந்து ஒரு தூசியை கூட நான் எடுத்துட்டு போக கூடாது என்னுடைய பதவி காலம் முடிந்த இனியோடு நான் போறேன் அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நினைக்க சொல்றாரு அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய குணங்கள் பாருங்க எந்த அளவுக்கு மேன்மை வாய்ந்தது அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு பிரசிடென்ட்டும் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இஃப்தார் விருந்து கொடுக்குவாங்களாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 லட்சம் ஆகுமா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுமா அதுக்கு அத அவர் என்ன பண்ணாரா அனாதை இல்லங்களுக்கு உணவு ஆடைகள் கொடுக்கறதுக்கு நிறைய அனாதை இல்லங்களுக்கு போர்வைகள்ல இருந்து உணவு ஆடைகள் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு 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 கொடுக்க சொன்னாருங்களா அப்ப வந்து அவருடைய உறவினர்கள் பாத்தீங்கன்னா 50 பேர் டெல்லியில இருந்து டெல்லிக்கு போயிருந்தாங்களாம் அவங்க எல்லாமே ராஷ்டிரபதி பவன்ல தான் தங்கினாங்களாம் அப்ப வந்து பில் போட சொன்னாராம் அவங்க சாப்பாடு அவங்க ஊர் சுத்தினது எல்லாத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் பில் எந்த ஒரு அதாவது இந்த நாட்டுடைய வரலாற்றிலேயே யாருமே செய்யாத ஒரு விஷயமா அந்த 2 லட்சம் பில் அப்படியே வந்து ஐயா வந்து கொடுத்துட்டாங்க அவரு இந்த அவருடைய இந்த பிரசிடென்ட்ஷிப் முடிஞ்சு அவர் போகும்பொழுது அவருடைய சொத்து அப்படின்றது 6 பேண்ட் 6 ஷர்ட் 3 வழக்கு 2500 புக்ஸ் 1 பிளாட் அதை கூட அவரு வந்து நன்கொடையா கொடுத்துட்டாருங்க அப்புறம் வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் பாரத் ரத்னா 16 முனைவர் பட்டம் 1 வலைத்தளம் 1 ட்விட்டர் கணக்கு 1 மின்னஞ்சல் ஐடி இதை தவிர்த்து அவர்கிட்ட டிவியோ ஏசியோ காரோ நகையோ அப்புறம் பங்குகளோ நிலமோ இது எதுவுமே இல்லை 8 வருஷ பென்ஷனை கூட நன்கொடையாக கொடுத்த உண்மையான தேசபக்தர் உண்மையான மனிதர் என்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னைக்கும் சுவாமிஜி சொல்லுவாங்க வந்து நம்ம எல்லாம் பெருமைப்பட்டுக்கலாம் வாழ தெரியாதவர் வாழும் நாட்டில் தான் ஆள தெரியாதவர் ஆட்சி வரும்னு சொல்லும் பொழுது எப்படி ஒரு பிரசிடென்ட் நம்ம நாட்டுல வாழ்ந்தவங்க என் காமராஜர் ஐயாவ நம்ம சொல்லாம இருக்க முடியாது நேர்மை அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள டச் பண்ணாம நம்ம தாண்டியே வர முடியாது அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அந்த நேர்மையாகவே வாழ்ந்தாங்க அந்த நேர்மை செயல்களை செய்து புரிந்து நேர்மையாகவே வாழ்ந்தாங்க அவங்க எல்லாம் அழுக்காறு அவா வெகுளி கடுஞ்சொற்கள் எனும் 4 வேண்டாவற்றை அத்தனையும் மாற்றிவிட்டு தூய்மை பேரடைந்து பயன் அறிவறிந்தேன் பழுத்த மனம் அருளாற்றல் கனமரவா விழிப்பு நிலை பிறழ்வதில்லை பண்பட்டதன எண்ணம் சொல் செயல் இவை விளைவாய் நலம் காண்கின்றேன் ஒழுக்கமுடன் கடமை பிறர் குதவி செய்யும் ஆற்றல் இவை வாழ்வில் ஓங்கி ஒளி வீசி பாருலக மக்கள் நல நாட்டத்தில் தொண்டரானேன் முழு திறமை வளர்கின்றது கொடுப்பதன்றி கேட்பதில்லை எதிர்பார்ப்பில்லை முதிர்ந்து வரும் அறிவு சிவக்காட்சி என உள்ளுணர்ந்து நிறைவாயுள்ளேன் மகரிஷி அருள் தந்தை அவங்க அவங்களுடைய தொழில அவங்கள நேர்மையற்ற செயல்களை செய்ய சொன்ன போதெல்லாம் அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் போஸ்ட் ஆபீஸ்ல வேலையே உதறிட்டாங்க உதறிட்டு வெளியே வந்துட்டாங்க மகரிஷி அவங்க வந்து பால் அப்படின்னு சொன்னாலே அதுல தண்ணி ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி எல்லாம் பால் வியாபாரம் செஞ்சிருக்காங்கன்னா எப்படி செஞ்சிருப்பாங்க அந்த நேர்மை ஒவ்வொன்னுத்துலயும் சொல்றாரு பாருங்க எல்லாமே அவங்க ஒரு பொதுவா மகான்கள் அப்படின்னு இருந்தாலே எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப செல்வ செழிப்போடுதான் இருக்கு ஆனா நம்ம சுவாமிஜி தான் பாத்தீங்கன்னா ஆழியார் கட்டினமா எண்ணத்தை போடுங்க
அந்த இயற்கை எப்படி இருந்தாலும் கொடுக்கும், எது தேவையோ அதை நிறைவேற்றும் அப்படின்ற அந்த உணர்வுல வாழ்ந்ததுனாலதான் அவங்க எது வேணும்னு கேட்டிருந்தாலும் கிடைச்சிருக்கோங்க. ஆனா அருள் தந்தை அவங்க எதை கேட்டாங்க, உலக அமைதியை கேட்டாங்க, தனி மனித அமைதியை கேட்டாங்க, இந்த உலக மக்களே என்றுச்சு வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த 95 வருட காலம் வாழ்ந்து அந்த ஒவ்வொரு செயலையும் சொன்னதோடு அல்லாமல் தத்துவமாகவே பாருங்க சொல்றாங்க பாருங்க, ஒழுக்கத்தோடு ஒவ்வொரு செயலையும் அந்த இறைவனாகவே உணர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன், என்கிட்ட எது வளர்த்து அப்படி செய்ய 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 கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்க 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 எனக்குள்ள அந்த ஒளி வந்து பெருகுகின்றது, அந்த திறமை வளர்கின்றது, நான் வந்து கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு குணம் மட்டும்தான் இருக்குது, எது இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கேட்கறது கிடையாது. அப்போ அந்த அறிவு எப்படி வருதுங்க, இன்னும் மெச்சூரிட்டி மெச்சூர் ஆயிக்கிட்டே வருது. ஏன்னா எந்த இடத்துல நிக்கிறாங்கங்க, சிவ காட்சியாகவே உள்ளுணர்ந்து நிறைவாகவே நிற்கின்றார்கள். அந்த அளவுல அந்த தூய்மை பற்ற அந்த நிலையில இருக்கும் பொழுது, அந்த தூய்மையான அந்த நிலையில் நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை அப்படின்ற அந்த மேன்மையில நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா குருவை வந்து அந்த குருவோடைய அடி பற்றி நம்ம எல்லாம் வந்து வாழ வேண்டும் அப்படின்றதுதான். இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சா நாம கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்க முடியுங்க. அத புரிஞ்சு கொள்ற பொழுதுதான் அந்த இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்கின்றது. அப்போ அதை பயன்படுத்தி கொள்ளாம தடுக்கின்ற அந்த அறியாமையும் இருக்குங்க அப்படின்றது புரியும். சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா துன்பங்களே கிடையாதுங்க. அப்போ ஒரு எலக்ட்ரான் வளம் வரணும் அப்படின்னா கூட அதோடைய ஆற்றல் எங்க இருக்கு அப்படின்னா அந்த அணுக்கருளியே இருக்குங்க. இத விஞ்ஞானம் இந்த உண்மையை வெளிப்படுத்தி இருக்கு. அப்போ அப்படி கேட்டு கொடுக்கக்கூடிய நிலையில இறைநிலை இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணுங்க. இறைவனுடைய தன்மையே கொடுக்கறதுதான். அப்போ அந்த அளவுல வந்து நாம வாழ்க்கையே எப்படி இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்காகவே மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, மனம் இல்லாத மனிதன் கிடையாது, மனதை அறிந்த மனிதனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் தொடைய அந்த வாணிபம் தான் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆசையில் கல்லாகி அச்சத்தில் மெழுகாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி மௌனத்தில் விளையாடும் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். மனதை பக்குவப்படுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது, அந்த பரிபக்குவம் தாங்க வேணும். எல்லாத்தையுமே அனுபவிக்கிறது யாருங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீடு கட்டுவோம், பெருசா வீடு கட்டி அப்படியே அந்த ஃபுல்லா வீடெல்லாம் ஃப்ரண்ட்ல வினோடெக்ஸ் கல்லு ஒட்டி அதை எது எதை என்கிரேவ் பண்ணமோ என்கிரேவ் பண்ணி கார் பண்ணி அந்த எலிவேஷன் அந்த முகப்புக்கு அவ்வளவு செலவழிச்சு அவ்வளவு பம்பாஸ்டிக்கா அந்த வீடை வந்து கட்டுவாங்க. கட்டும் பொழுது அது பாத்தீங்கன்னா நிறைய காசு போட்டு செய்வாங்க. ஆனா இவங்க வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருப்பாங்க. அப்ப யார் பார்த்து ரசித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில இருக்கிறவங்க. அது மாதிரிதான் வாழ்க்கையில ஆனந்தம் அப்படின்றது தேவை. ஆனா எந்த அளவுல தேவை அப்படின்றத தான் யோசிச்சு அதன் வழியாக செலவு செய்ய வேண்டும். நிறைய நிறைய விஷயங்களை உண்மை நேர்மை அப்படின்லாம் பார்த்தோங்க. அந்த மனம் ரூல் யுவர் மைண்ட்
or it will rule you அப்படினு சொல்றாங்க சோ அந்த வகையில நிறைய நிறைய நம்மை நாம் அகத்தவம் செய்து அகத் ஆய்வு செய்து கணத்துக்கு கணம் விழிப்பு நிலையில் நின்று எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உண்மைதான் நேர்மை அந்த உண்மை என்பது இறை தன்மை அப்போ அந்த அளவுல நம்மளை நாம் தூய்மை செய்து கொண்டு மேன்மை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் ராதா பிரகாஷ் ஐயா, ஜம்புலிங்கம் ஐயா, தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா மற்றும் எங்க குழுமி இருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இயற்கைக்கும் குருவிற்கும் நன்றி பாராட்டி அனைவரையும் வணங்கி இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். குருவே சரணம்.